வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற உள்ளது. கோவைக்கு இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகை தர உள்ளார். மேலும் அங்கு பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மூலம் பென்ஷன் வழங்குவது சாத்தியமில்லை என்று அமைச்சர் அறிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணியானது ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலத்தில் பரவி வரும் தக்காளி வைரசுக்கும் தக்காளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தக்காளி வைரஸ் என்பது ஏற்கனவே சிக்கன் குன்னியாவால் பாதிக்கப்பட்டோருக்கு ஏற்படும் ஒரு புதிய வகை தொற்றாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. HDFC வீட்டுக்கடன் வட்டி விகிதம் இன்று முதல் உயர்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சில்லறை முதன்மை கடன் வட்டி விகிதம் 0.30% அதிகரிப்பதாக தெரிவித்துள்ளது. ஜிப்மரில் இந்தி கட்டாயம் என்று உத்தரவை எதிர்த்து திமுக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலையம் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்படுவதற்கான திட்ட அறிக்கையை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. உதகையில் வனவிலங்கு கண்காட்சி இன்று முதல் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட 14 மாநிலங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை நிதியாக சுமார் 7,183 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை செல்லும் புறநகர் ரயிலில் ஏசி பெட்டிகள் இணைக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். TNPSC உள்ளிட்ட அரசு பணி தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க செயலி அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 11வது தவணையான 2000 ரூபாய் எப்பொழுது செலுத்தப்படும் என்று மத்திய அரசு இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றாலும் அரசு வட்டாரங்களில் கூறப்படும் தகவலின்படி மே 14ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக பணம் செலுத்தப்படும் என்று தெரிகிறது. மாணவர்கள் காலையில் சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு ஏதுவாக அரை மணி நேரம் ஒதுக்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் இத்திட்டம் வருகின்ற ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகள் திறந்ததும் புதிய நேரம் அமலுக்கு வருகிறது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் லூலு நிறுவனத்தை வரவிடமாட்டோம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை செங்கல்பட்டு சத்யசாய் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஊழியர்கள் என கொரோனா பாதிப்பு 72ஆக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வரும் கல்வியாண்டிலும் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்க வாய்ப்பில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அசானி புயல் வலுப்பெற்று தீவிர புயலாக மாறியுள்ளதன் காரணமாக இன்று தமிழகத்தில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 216 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 39,016 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.